வணக்கம். நான் கொங்குநாடு மருத்துவமனை நரம்பியல் நிபுணர் வேதநாயகம் பேசுகிறேன். செப்டம்பர் 21 வந்து உலக அல்சைமர்ஸ் தினம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. ஒரு சின்ன பேஷண்ட் ஸ்டோரி சொல்கிறேன். அதை கேட்டிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அல்சைமர்ஸ் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு. அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு மறதி வியாதின்னு சொல்லுவோம். இப்போ அல்சைமர்ஸ் டிசீஸை பற்றி ஒரு பேஷண்ட் ஸ்டோரி பார்ப்போம். ஒரு 70 வயசு தாத்தாவை அவங்க ஒய்ஃப் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வந்து ஒரு கணக்கு டீச்சர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் மறந்துடுறாரு அப்படின்னு. என்னென்ன மறந்துடுறாரு நம்ம கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, வச்ச பொருளை மறந்துடுறாரு சார், காலையில் சொன்னதை ஈவினிங் அவர் வந்து செய்கிறதில்ல, மறந்து வச்சிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு 6 மாத காலமாக இருந்தது டாக்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பெருசாக அதை கண்டுக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்கு வரவங்க பேரை மறந்துடுறாரு, தன்னோட சித்தப்பா பசங்க பேரை, அப்புறம் தன்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரெல்லாம் மறந்துட்டார். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. திரும்ப ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறேன்ட்டு வெளியே போவார். ஆனால் வந்து கோயிலுக்கு போக மாட்டார், வேறு ஏதோ வீதியில் நின்றுட்டு இருப்பார். கேட்டால் வீட்டுக்கு போகிறக்கு வழி தெரியலன்னு சொல்லிட்டு யாராவது காய்கறிக்காரரோ அந்த பக்கம் ரோட்டில் போனவங்களோ கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. ஒரு தடவை காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பிச்சோம். அங்கே என்ன பண்ணார், என்னென்ன காய்கறி வாங்குறதுன்னு தெரியல. அப்புறம் காய்கறி வாங்கிட்டு அது வீட்டுக்கு கொண்டுட்டு வரவும் தெரியல. காய்கறி கடைக்கார தான் திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டார். அதே மாதிரி தன்னோட செயலை தானே செய்யறதில்ல. ஒரு தடவை கேட்டு விட்டு வெளியே போனார். கேட்டை எப்படி திறந்து வெளியே போகிறதுன்னு கூட அவருக்கு தெரியல, நாங்கள் தான் திறந்து விட்டோம். அப்புறம் அவர் வீட்டில் எந்த ஸ்டேஜில் இருக்காருனே அவர் மறந்துடுறாரு. ட்ரெஸ் போட மறந்துடுறாரு. வீட்டில் மேல் மாடியில் இருக்கமா, இல்லை கிச்சனில் இருக்கமா, இல்லை பெட்ரூமில் இருக்கமா, இந்த மாதிரிலாம் தெரியறதில்ல அவருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த சமீபத்தில் மொத்தமாக ஒரு 5 வருஷம் இருக்கும் டாக்டர், இதெல்லாம் ஆரம்பிச்சு. ஆனால் இந்த சமீபத்தில் 6 மாதத்தில் இந்த தன்னை மறக்கிறதெல்லாம் இந்த 6 மாதத்தில் தான் வந்தது. ஃபஸ்ட்டு அவர் செய்ய முடியாமல் இருந்தது அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்ய முடியாமல் இருந்தார். இப்போ தன்னோட செயலையே தன்னால் செய்ய முடியாமல் போயிட்டார். இதெல்லாம் தான் வந்து டாக்டர் எங்களுக்கு மறதி வியாதியாக இருக்குமோனு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்ல, இப்படி தான் இருக்கும். ஒரு மறதி வியாதிங்கிறது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு தன்னோட செயலை தான் செய்ய முடியாமல் போகிறது எண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஆரம்ப ஸ்டேஜில் சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறதா இருக்கும். ஸோ இப்படியும் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து எண்ட் ஸ்டேஜ் வரையிலும் அந்த டிசீஸ் வந்து ப்ரொக்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். அது ப்ரொக்ரெஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் ஆகும், சில பேருக்கு 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ எர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம ப்ரொக்ரெஸ் பண்ணலாம். ப்ரொக்ரெஸ்னால் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பீடாக ப்ரொக்ரெஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெசர்ஸ்ன்னு இருக்குது. இந்த மறதி வியாதிக்கு ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, அது வாக்கிங் போகிறது, அது எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அப்புறம் மென்டல் எக்ஸசைஸ், செஸ் விளையாடுறது, பசில் விளையாடுறது, அந்த குறுக்கெழுத்து போட்டி இதெல்லாம் விளையாடுறது, இதெல்லாம் மென்டல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதுபோக இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம்ல, இந்த கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், அந்த பிபின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாவே இந்த மாதிரி டிசீஸ் வராமல் பார்த்துக்க முடியும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மறதி வியாதி அப்படின்னா அல்சைமர்ஸ் நம்ம நம்பிடக்கூடாது. எல்லா மறதி வியாதியும் அல்சைமர்ஸ் கிடையாது. மறதி வியாதிக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அல்சைமர்ஸ் டே அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசுகிறோம். மறதி வியாதிக்கு என்ன காரணமோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணாவே எல்லா மறதி வியாதியும் சரியாயிடும். ஏன்னா உலகத்தில் 65 வயசுக்கு மேலே அல்சைமர்ஸ் டிசீஸ் 6% தான் இருக்கும். அதனால் எல்லோரும் நம்ம மறதி வந்துருச்சுன்னா அல்சைமர்ஸ் சொல்லி பயந்துக்க வேண்டாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 65 வயசுக்கு மேலே எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் மென்டல் எக்ஸசைஸ் செய்யணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் ஏரோபிக் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, ஷட்டில் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அது மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் ஏதோ விளையாடிக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கலாம். ரெண்டாவது மென்டல் எக்ஸசைஸ், அந்த நம்ம சொன்னோம்ல, செஸ் விளையாடுறது, பசில் விளையாடுறது, இது மாதிரி மென்டல் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பொழுது நமக்கு அந்த வியாதியிலேருந்து நம்ம தள்ளி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.